சிவி நேர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தருமா மார்ச் மாதம், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக அவங்களோட விரிவாக ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மாதந்தோறும் இந்த மாத பலன்களை 200,000+ மேலானவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் எவ்ரி மந்த் உங்களுடைய ராசி எப்படி இருக்குது, அதுக்குண்டான பலன்கள் விரிவாக, என்னென்ன திட்டங்கள் எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. அது மட்டும் இல்லை, தினந்தோறும் ராசி பலன் ரொம்ப சுருக்கமாக தினந்தோறும் ராசி பலனும் பஞ்சாங்க பலனும் ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் ஆகிருக்கு, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கும்பம் ராசி மார்ச் மாத ராசி பலன். நம்ம ஏற்கனவே வந்து கும்பராசியை போன டிசம்பர்லேருந்து சனி பயிற்சியிலேருந்தே வந்து அதுக்கு வந்து முழு ஆதரவோட சப்போர்ட்டோட கும்பம்னா வந்து யோகமாக இருக்குது, வேலையில் வந்து மாற்றம் ஏற்படும், தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்களில் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது, பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த கும்பராசியாக இருந்தும் எந்த விதமான நல்ல பலன் நடக்கலை. ஏன் நடக்கலை? நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டில் உள்ள பிளானடரி பொசிஷன் என்ன, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கோள்களுடைய அமைப்பு என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த கும்பராசிக்கு நடக்குமான்றதை நீங்கள் பார்க்க முடியும். 120 கோடிக்கும் மேலே வந்து இந்திய மக்கள் தொகை, இதில் வந்து ஒரு 12 ராசி தான் மொத்தமே இருக்குது. ஒரு ராசிக்கு 10 கோடி பேர் எடுத்தால் கூட 10 கோடி பேரும் கும்பராசியில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஃபேவராக நடந்துடும் அப்படிங்கிறது. இது ஒரு பொதுப்படையான ஒரு பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள நேர காலம் நல்லா இருந்து தசாபுத்தி வலுவாக இருந்து அதில் இந்த ராசிக்கும் இப்போ வரக்கூடிய நேரம் பொருந்தினால் நிச்சயமா பலன்கள் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். அந்த வகையில் மார்ச் மாதத்தில் சனி செவ்வாயுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் பாருங்க, ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அதுக்கு வீடு கொடுத்த குரு, ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பிளேஸ்மெண்ட்டு. இந்த வியாழன் வந்து உங்களுக்கு லக்ன, அதாவது உங்களுடைய ராசியிலேருந்து 9ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே விழுது, சனியுடைய பார்வையும் உங்கள் ராசியில் விழுது. இந்த ரெண்டு பார்வையிலும் உங்கள் ராசியில் விழுறதுனால இது வலு சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பு. ஜென்ம ராசியில் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியன் பிளேஸ் ஆகிருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு 7 கூடிய கிரகமாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட் செக்டாரில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களெலாம் வந்து ஒரு ஃபேவரான மந்த்தாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்க்க முடியுது. செகண்ட் ஹாஃபில் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி அது மூலயமா ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும். சுக்கரன் உச்சமடையுது 2ஆம் தேதி, புதன் வந்து நீச்சமடையுது 3ஆம் தேதி. இந்த ரெண்டு கோளுமே வந்து உங்களுடைய ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பிரயாணம் பண்ணுறது வந்து வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கும், குடும்பத்தையும் வந்து சுப செலவுகள், சுப காரிய பேச்சுகள், சுப மங்கள பலன்கள் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு நிறைய உருவாக்கி கொடுக்கும். இப்போ ஓவராலாக வியாழன் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை, இதில் வியாழன் 9ஆவது வீடு, சுக்கரன் வந்து செகண்ட் ஹவுஸ் குடும்பஸ்தானம் சொல்கிறது. அப்போது குடும்பத்தில் வந்து நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து கிரகப்பிரவேசம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சுப பலன்கள் ஏற்படுத்துறதுக்கு, சுப பலன்கள் நிகழ்த்தி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம். சுப மங்கள செலவு, பந்து மித்திரர்களுடைய சேர்க்கை, கூட்டு, ஒரு நட்பை வந்து சந்தித்து அதனால் மகிழ்ச்சி அடையிறது, இதெல்லாம் வந்து இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வருமானம் திருப்தியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு எஸ் வருமானம் கண்டிப்பாக திருப்தியாக கொடுக்கும், பலவிதமான வருமானங்கள் கொடுக்கும். இதில் குறிப்பாக கட்டிடக்கலை, அதாவது பில்டர்ஸில் உள்ளவங்க, ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா, இல்லை கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதன் மூலயமா நிறைய ஆதாயமான வருமானம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் ஒன்றா சேர்ந்து, செவ்வாய் வந்து பூமிக்கு அதிபதி, இப்போ சனி வந்து உங்களுடைய ஜாதகத்து ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசி அதிபதி, இந்த ராசியாதிபதியும் உங்களுக்கு வந்து இந்த பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ஒன்றா சேருது, அந்த மாதிரியான துறைகளில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக மாறுது. அதுக்கப்புறம் மருத்துவத்துறைக்கும் வந்து இந்த மாதம் வந்து ஃபேவராக இருக்கும். டாக்டர்ஸ் வந்து இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களால தான் இந்த மாதம் வந்து அவங்களுடைய தனித்திறமையோட அவங்க வந்து பலவிதமான நல் சேவைகள் செய்யறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்புறம் ஓவராலாக இந்த கும்பராசிக்கு இந்த மாதத்தில் வந்து எஜுகேஷன் சைடில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கும்பராசிலன்னு சொன்னோம்னா, லாபஸ்தானங்கள கிரகங்கள், குரு வந்து உங்களுக்கு வக்கரமடைகிற ஒரு காலம், 9th ஆஃப் மார்ச்லேருந்து குரு வந்து வக்கரமடைகிற, ஸோ பின்னோக்கி போகும்போது சில செயல்களை வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியும். வாக்குஸ்தானத்தில் புதன் வந்து என்ட்ரி ஆகுறது, அப்புறம் சுக்கரன் கூடவே புதன் பிரயாணிக்கிறது, இந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சூரியன் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் ஒன்னா சூரியன் சுக்கரன் புதன், இந்த மூணு கோளம் 18th 19th பார்த்தீங்கன்னா சந்திரனும் கூட இருக்கும். இப்போ 4 கிராண்ட்டை ஒன்றா ட்ராவல் பண்ணுற இந்த டைம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக நம்ம எடுத்துக்க முடியும். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ், அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ ஓவராலாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேரேஜ் சான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சைல்டு பர்த்தாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, புதுப்பிக்கிறது, சுப செலவு பண்ணுறது, மங்கள பலன் ஏற்படுத்துறது, பிஸ்னஸில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடையிறது, ஃபாரின் ட்ராவல் பண்ண நினைக்கிறது, விசா ப்ராசஸில் வந்து கிளிக் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் போய் வேலை
வேலை பார்க்க நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் தேடி வர்றது, ஆரோக்கியத்தில் வந்து தேக ஆரோக்கியம் வந்து முன்னேறது, உற்சாகம் அடைகிறது, புது திட்டங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, நியூ ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக தான் நம்ம இந்த கும்பத்துக்கு இந்த மார்ச் மாதத்தை பார்க்குறோம். இந்த பலன்கள் எல்லாமே, நான் மார்ச் மாதம் கொடுத்த எல்லா பலன்களுமே ஒரு பொதுவான பலன். பொதுவாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கோள்களுடைய இடம் மாற்றங்களை பொறுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டை நீங்கள் எடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு ஒரு கிரகமும் எவ்வளோ வலுப்பட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணால் தான் ஒரு அக்யூரேட் ப்ரிடிக்ஷனாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சார்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு யோகம் அவயோகம் உண்டு, பரிகாரங்களும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சில ரெமடிஸ் ஃபாலோ பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாக சில ரெமடிஸ் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து தி ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் .com அப்படிங்கிற என்னோடய வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி மேட்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபபெட்ஸுடைய ப்ரிடிக்ஷன்ஸ், நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ABCD, இப்படி நிறைய இது வரைக்கும் 14 ஆல்ஃபபெட்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. அதில் மிஸ் பண்ணவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு நியூமரலஜி அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்ஸுக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்குது, அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து பல விதத்தில் உங்களுக்கு நீங்கள் விடுபட்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இப்போது இந்த டைப் ஏ, இந்த கட்டவர் நல்லா பாருங்கள், இமேஜ் பாருங்கள், இது வந்து டைப் ஏன்னு எடுத்துப்போம். டைப் ஏல இந்த கட்டவரில் வந்து ஒரு ஒரு க்ராஸ் ஆங்கிள் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்து, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஆங்கிளிங் பொசிஷனில் வந்து இது கரெக்டாக இருக்கும். இது 45 degrees சொல்லுவோம். இந்த 45 degree ஆங்கிளில் இந்த கட்டவரலுடைய ஸ்லாண்டிங் பொசிஷன் இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் உள்ள இந்த கட்டவரல் உள்ள உடையவங்க, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையை அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கலாம், லெஃப்ட்லேயும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் இந்த கட்டவரல் இருக்குது, 45 degree ஆங்கிளில் இருக்குது, அதுக்கு மேலே இந்த விரல் வந்து உங்களால் லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து டைப் ஏ. இந்த மாதிரி டைப் உள்ளவங்களாம் எப்படிப்பட்ட குணங்கள் உடையவங்களாம் இருப்பாங்க, வாழ்க்கையில் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க நினச்சதுதான் நடக்கணுன்றத எண்ணத்தில் ரொம்ப குறியாக உள்ளவங்க, மற்றவங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாலாம் அவங்க வந்து ஒத்துப்போக மாட்டாங்க. தன்னுடைய பிரின்சிபல்ஸ், தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய லட்சியங்கள், தன்னுடைய ஆசைகள், இதற்காகவே வந்து வாழ்க்கையை வாழ்வாங்க. அதற்காக மற்றவங்களை சில டைமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க, கஷ்டமும் படுத்துவாங்க, தொல்லை கூட கொடுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி அமைப்பு உடையவங்களுக்கு அந்த மாதிரியான குணங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து தொழில் ரீதியாக அவங்க முன்னேறுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக முன்னேறுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணமே வந்து க்ரோத், அவங்கள வந்து ஃபேமாக இருக்கணும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், ஒரு டாப் மோஸ்ட் பர்சனாலிட்டியாக இருக்கணும், முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த லெவலில் இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும், தன்னுடைய கட்டுப்பாடு கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குணாதிசயத்தை வந்து இந்த அமைப்புடைய கட்டைவர்களுடையவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது ஆண் பெண் யாராக இருந்தாலும், இல்லை குறிப்பாக எந்த ஹேண்டை நீங்கள் செக் பண்ணணும்னா, மென்னாக இருந்தாக்கா ரைட் ஹேண்ட்லையும், விமனாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் பக்கம், பட் ரெண்டு வரலையும் இது ஈக்குவலாக வந்துடும் மோரார்லெஸ். இப்போது இந்த டைப்பேல இவங்களுக்கு வந்து எமோஷனலாக எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸோட பெரிய அட்டாச்மெண்ட்டோ, பெரிய ஒரு அன்புணியமான, ஏன்னா அன்பு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து விட்டு கொடுத்து வாழ்கிறது. அந்த வணக்கம் கட்டை விரல், உங்களுடைய தனி நபர், ஒவ்வொரு நபருடைய கட்டை விரலுடைய அமைப்பை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரியான குணத்தை பெற்றவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய லட்சியங்கள்லாம் நீங்கள் அடைய முடியுமா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டா, செல்வம் படைத்த ஒரு நபராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத வெறும் உங்களுடைய கட்டை விரலை மட்டும் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும்.